என்னன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, நீங்க ஜிம்முக்கு வரவங்க எல்லாரும் முட்டை சிக்கன் அந்த மாதிரி வந்து நல்லா ப்ரோட்டீன் ஐட்டம் எல்லாம் சாப்பிடுவீங்க. அது இப்ப இனிமேல் வந்து வெள்ளரிக்காய் தண்ணிப்பழம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. காரணம் என்னன்னா வெயில் காலத்துக்கு வேர்க்கும், ஓவரா அவங்களோட உடம்புல உள்ள தேவையான அத்தியாவசிய உப்பெல்லாம் இழந்துரும். இந்த மாதிரி பழங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமா இருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தும் கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யோகேஷ். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம செஸ்ட் ஒர்க் அவுட் எப்படி போடுறதுன்றது பார்க்க போகிறோம். அதாவது செஸ்ட்டு பொதுவாக வந்து மூணு வகையாக, பெஞ்ச் ப்ரெஸ் போட்டால் ஃபுல் செஸ்ட்டும் கண்ட்ரோல் ஆகும், அதே மாதிரி லோயர் செஸ்ட்டுக்கு டிக்ளீனில் வந்து ப்ரெஸ் ஃப்ளைஸ் டிக்ளீன் ஃப்ளைஸ் எல்லாம் போட்டால் லோயருக்கு கரெக்டாக ஆகும், அதே மாதிரி இன்க்ளீன் போட்டால் அப்பர் செஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆகும். நீங்கள் வாங்க, செஸ்ட் ஒர்க் அவுட் எந்தெந்த மாதிரி போடணுன்றத பற்றி நான் சொல்கிறேன், அதே மாதிரி என்னென்ன மிஸ்டேக் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. பொதுவாக நீங்கள் செஸ்ட்டுக்கு போட வேண்டிய முக்கியமான மூணு ஒர்க் அவுட்னா, அதாவது பெஞ்ச் ப்ரெஸ், புஷ்அப்ஸ், டிப்ஸ், இந்த மூணு ஒர்க் அவுட் தான். இதை எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இது கரெக்டாக போட்டால் தான் உங்களோட செஸ்ட்டு வந்து டெவலப் ஆகும், உங்களோட பவரும் டெவலப் ஆகும். இதை தாண்டின ஒர்க் அவுட் தான் மித்த ஒர்க் அவுட்மா, இதுதான் பேஸ். அடுத்து இப்போ நான் புஷ்அப்ஸ் போட்ட மாதிரி தான் பெஞ்ச் ப்ரெஸ்ஸும் அதே மாதிரி தான் இப்படி வச்சு தான் போடணும். கரெக்டாக இந்த இடத்துக்கு நேராக வச்சு போடுங்க. வாங்க, அதை நான் இப்படி போட்டு காமிக்கிறேன். பெஞ்ச் ப்ரெஸ் பாரில் வச்சு போடலாம். இப்போ பார் எடுத்து மாட்டுறதுக்கு லேட் ஆகிடும்ன்றதுக்காண்டி அவங்களுக்கு நார்மலாகவே வச்சு காமிச்சிடுறேன். அது இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா இப்போ போடும்போது நீ இப்படி தூக்கி போடாமல் கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வச்சு போடுங்க. இப்படி வச்சு போடுறது தான் சரியான முறை. அவ்வளோதான். இப்போ நான் செஸ்ட்டில் பொதுவாக வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒர்க் அவுட் இந்த டிப்ஸ் தான். இது லோயர் செஸ்ட்டுக்கு நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம ட்ரைசஸ் விழுவோம், நம்ம நல்லா சாய்வாக வச்சு போட்டோம்னா லோயர் செஸ்ட்டு விழுவோம். முக்கியமாக செஸ்ட்டு போடுறவங்க இந்த ஒர்க் அவுட் அவாய்ட் பண்ணாதீங்க, இது போட்டு போடுங்க. அப்படி இது தினைக்கு நான் 10-20 ஒரு செட்டுக்கே போடுறேன் அப்படின்னு வர்றவங்க என்ன பண்ணால், இடுப்பு வச்சு ஒரு சின்ன வெயிட் வச்சு கட்டி போடுங்க. உங்களோட செஸ்ட்டோட மாஸ் இன்னும் நல்லா கூடும். இது எப்படி போடுறதுன்னு பாருங்க. அதாவது நம்ம நீங்கள் நேராக வச்சு இப்படி வச்சு போட்டிங்கன்னா உங்கள் ட்ரைசஸில் விழுவோம். பக்கத்தில் வா மைக் அப்போ. அதே மாதிரி லைட்டை இப்படி சாஞ்சு இப்படி போட்டீங்கன்னா உங்கள் செஸ்ட்டில் விழுவோம். ஸ்டெப் அடுத்து வந்து புஷ்அப்ஸில் மெயினாக எல்லோரும் பண்ணுற தப்பு தான். அதாவது கையை வந்து இந்த ஆங்கிளில் வச்சு போட்டால் தான் செஸ்ட்டு நல்லா பம்ப் ஆகும், கரெக்டாக செஸ்ட்டில் விழுவோம். நிறையா பேர் இப்படி போடுவாங்க, அது இந்த ஷோல்டரோட வேலை முடிஞ்சிடும். இப்போ போடுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து போடுறேன் எப்படி தப்பாக போடுறாங்கன்றத சொல்லி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து எப்படி சரியாக போடுறோன்றதை சொல்கிறேன். நிறையா பேர் இப்படி போடுமா, கையை வச்சுட்டு இப்படி போடுவாங்க, இது தப்பானது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மாதிரி வச்சுட்டு இப்படி போடுவாங்க, அதுவும் தப்பாங்க. கரெக்டாக போடணும்னா நல்லா செஸ்ட்டுக்கு நேரம் போய் கை வச்சுட்டு இந்த மாதிரி போடுங்க.